முடிஞ்சிரும். என்ன சொல்றீங்க? பல்ஸ் கீழே போயிடுச்சு. ஆமா அப்பப்ப இப்படி தான் சொல்றீங்க. மறுபடி பல்ஸ் மேலே ஏறி வந்துருது. என் பேச்ச நம்பணும் பண்ணா டாக்டர். ஆமா உங்க பேச்ச கேட்டு தான் ஏழு தடவை சொந்தக்காரங்க சொல்லி அனுப்பிச்சான். ஒண்ணும் ஆகல. எல்லாம் உறுதியானதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புங்கன்னு வரப்போக செலவு காசு வாங்கிட்டு எங்களே திட்டிட்டு போறாங்க. ஏய் வாய மூடுறா. உங்க பேச்ச நம்பி சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி விட்டுறலாமா? இது வரைக்கும் பல்ஸ் இவ்வளவு டவுன் ஆனதே இல்ல. என் அனுபவத்துல இருந்து சொல்றேன். இன்னைக்கு நைட் கண்டிப்பா முடிஞ்சிடும். நீங்க தைரியமா எல்லாருக்கும் சொல்லி அனுப்புங்க. கொண்டாங்க டாக்டர். இப்பதான் எங்க வயித்துல நீங்க பாலை வாத்திருக்கீங்க. வாங்க வாங்க வாங்க. எழுப்பிடாதீங்கப்பா. அண்ணே அண்ணே சரி வராது அண்ணே. போன மாசமா நீங்க போதும் போதும் ஓவர் ஆக்ட் பண்ணாத. உன் புருஷன் கண்டுபிடிச்சிருவாரு. அடக்கி வாசி. நான் அப்படி எல்லாம் சொல்லணே. சரி பாப்போம். தேச்சு முடிச்சாச்சா? வயசு ஏற ஏற அறிவு வளரணும். இந்த என்னை பெத்தவளை சாமி வந்து கனவுல சொல்லிச்சா என்னை வந்து சுத்தி பொருள் நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னு. இப்ப ஆத்துட்டு வீட்டுக்கு போய் நீ சொல்ல வேணாமா? இப்ப யாரோட புண்ணா கிடக்குது? ரெண்டு பேரும் கொஞ்சம் தேய்ச்சிட்டு இருக்கானுங்க. அதான் தூண்லயே இருக்கு துருமலையே இருக்குன்னு சொல்லுவீங்களே. வீட்டுல எவ்வளவு தூண் இருக்கு? ஆளுக்கு ஒருத்தன கும்பிட வேண்டியதானே? கோயிலுக்கு போறானா? கோயிலுக்கு சரி. நீ எதை நினைச்சு போறியோ அது நடந்துச்சா? நடக்காம இல்ல அக்கா நினைச்ச மாதிரி அங்க பிரச்சனை நடந்துச்சு. அதை சொல்ல வந்தேன். ஏய் உங்க அக்காளுக்கு வக்காலத்தை வாங்கறதை விட்டுட்டு நைட்டு பஸ் பிடிச்சா காலையில கும்பலிக்கு போயிடலாம். போயிடலாம் போயிடலாம். இந்த ஏஜென்ட் பயல்கிட்ட போகாம நேரம் எஸ்டேட்டுக்கு போ. போய் மிளகு ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் கொள்முதல் பண்ணிடு. பண்ணிடலாம் பண்ணிடலாம். கொள்முதல் பண்ண கையோட பஸ் ஏறினா நைட் இங்க வந்துடலாம். வந்துடலாம் வந்துடலாம். ஏய் என்னடா சொல்றதுக்கெல்லாம் ராகம் பாரு. என்ன நக்கல? நான் ஒண்ணு ராகம் பாடல. நீங்க என்ன எல்லாரும் சுதியோட ராகம் பாடுறீங்க? அதான் நான் ஊருக்கு புறப்பட்டல. மறுபடியும் இப்படி பாட்டா பாடிக்கிருந்தா எல்லாம் உன் தலையெழுத்து. நல்ல வேலை நானும் பொட்ட பிள்ளை பிறந்து இங்க வாக்கப்படல. பிறந்திருந்தா என்னையும் படாத பாடு படுத்திருப்பாங்க. மாமா போறப்ப எடுத்துட்டு போறேன்டா. பத்தாவதுக்கு நீ வரையா? புறப்படுறாச்சு புறப்படாச்சு. உழைக்கிற மனுஷன் வார்த்தைக்கு இந்த வீட்டுல மரியாதை இருக்கா? வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நான் உழைச்சு கொண்டு வந்து போறேன்ல. அப்புறம் என்ன குறை இருக்கு? நீ சாமி கிட்ட போற? நீ எதுக்கு மருமாள் வயிற? உனக்காக என்ன கோயிலுக்கெல்லாம் போற? என்ன எனக்காக? ஏன் நான் உழைக்கிறேன் நான் நல்லா இருக்கேன். நான் அவளை சாமி கொண்டு சொன்னா இல்ல சாமி அவளை கும்பிட சொல்லிச்சா? இது அவளுக்கா பிடிச்ச கிறுக்கு. என் மருமா சாமி உடுப்பத்தான நீ முன்ன இருக்கிற. டே நீ இன்னும் உளுந்து உளுந்து கும்பிட்ட. எங்க அப்பா என் நொடிச்சு போனா அதை சொல்லு. ஹலோ நான் அத்தை பேசுற மாப்பிள்ள. சொல்லுங்க. அவர் உடல்நிலை மோசமா இருக்கு. இன்னைக்கே முடிஞ்சிடும் டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்கெல்லாம் ஒரு தடவை வந்து பார்த்து. ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லிட்டேன்ல வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தா என் வார்த்தைக்கு என்ன மரியாதை? அது இல்லை மாப்பிள்ள. அவர் உங்களெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா. இந்த பாருங்க எங்க வீட்டில் ஆயிரத்தி எட்டு ஜோலி இருக்கு எல்லாருக்கும். அதை விட்டு விட்டு வர முடியாது. உங்க மகளுக்கு வேற எங்க காய்ச்சல். காய்ச்சல் இருக்காளா? காலையில நல்லா தானே இருந்தா? என்னது காலையில நல்லா இருந்தாளா? உங்க மக தானே. காலையில நல்லா இருக்கும் உடம்பு. மத்தியானம் கெட்டு போவோம். சாயந்தரம் நல்லாவும் ராத்திரி கெட்டு போவோம். இப்ப கெட்டு போச்சு என்ன பண்ண சொல்றிய? வைங்க. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்தது? இல்லட்ட முன்னே விட இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. முன்னெல்லாம் மூச்சை இழுத்தா உடனே உடனே விடுவாருல்ல. இப்ப கொஞ்சம் நேரம் ஆகுது. சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இப்ப பால் ஊத்துனா சரியாயிரும் நினைக்கிறேன். அப்ப எல்லாரையும் எழுப்பி பால் ஊத்த சொல்லாமா? வாங்க போய் வாங்க வாங்க. அப்பதான் எத்தனை தடவை பால் ஊத்துறது? அப்படி சொல்லக்கூடாதுப்பா. நம்ம தாத்தா இல்ல வந்து பால் ஊத்திட்டு பாப்பா. நீ முதல் பால் ஊத்துற நிப்பாட்டு. பாலை குடிச்சு குடிச்சு தம்பா இருக்காரு. பால் ஊத்து நிப்பாடி சத்து போயிருவாரு. டேய் பெரியவங்க சொல்றாங்கல்ல வாங்கடா. எல்லாரும் ஊருக்கு கிளம்புறதுக்கு என்னாச்சுங்க? மாமா தவறிட்டாரு. Thank you.
ஒரு ஆள் செத்தா உங்களுக்கு சந்தோஷமா? மாமா இது வேண்டது மாமா. அது இல்லாம ஒயில் ஆட்டம் தப்பாட்டம் கரகாட்டம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்க. கேடா விருந்தே வச்சிருக்கே. சாராயத்தை மட்டும் என்ன ஒட்டிக்க அந்த கல்யாணம் விட எழவுடா. கல்யாணம் சவும் மாமா. லூசு பேளுக கூத்தடக்கு விட்டுக்கணும். இந்த மாலை ஏறா. ஐயா கண்ணே எங்க? குமிலிக்கு போயிருக்கான். தகவல் அனுப்பிச்சிருக்கான் வந்துருவான். ஏய் வந்து தொலைண்டா. ஜனனி எங்கடா? அது அடுப்படியில. அதோ தம்பளை இப்படி பாஸ் வச்சுக்க தெரியாம போச்சடா மாப்பிள்ள. பாடி எப்ப பாடுக்கிறது? சின்ன வந்துட்டானா எடுத்துடலாம். யார் ஐயா கண்ணா? ஆமா என்னப்பா வெளியூர் சனங்கெல்லாம் வந்துருச்சு இன்னுமா வராம இருக்காப்ல? வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்கானா? அந்த அனுப்பி வச்சவர் உட்காந்துருக்காரு, அவர்கிட்டே போய் கேளுங்க எப்ப வருவான்னு. என்னமாப்ல இன்னும் ஐயா கண்ணு வரலையாம்ல? சரக்கு எடுக்க கும்பலி காமிச்சிருக்கேன். தகவல் சொல்லியாச்சுல? ஏஜென்ட் கிட்ட சொல்லியாச்சு. பிரச்சனை என்னன்னா அவன் எஸ்டேட்டுக்குள்ள போயிருக்காங்க, போன் இல்லை. நேரில் ஆள் போனதான் உண்டு. ஆள் வந்துருவான்ல? அவர் சொல்லிட்டு போகிறத பார்த்தா ஆள் வர்ற மாதிரி தெரியல. ரொம்ப நாள் படுக்கையில் கிடந்த உடம்பு, அதனால தான் பார்க்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் பொறுத்து தான் பார்த்துக்கங்க. அம்மா ஜனனி கூட்டம் அதிகமாக இருக்கு. அந்த வீட்டில் ஜமக்காலம் பாயிருக்கும், எடுத்து. சரிப்பா. ஆ சொல்றதுக்கு இந்த சத்தம் போடுற. ஐயோ என்ன ஆளாளு பேசிக்கிட்டு போதும் ஆஸ்திரிக்கிட்டு போவான். வா ஜனனி, வா வா வா.
அஞ்சாறு வருஷம் கிடந்த உடம்பு ரொம்ப நேரம் போட்டு வச்சிருந்தா தாங்காது. பாவம் நல்லா வாழ்ந்த மனுஷன் வேற, சந்தோஷமா எடுத்துருவோமே. கடைசி பையன் நியாயமா பார்த்தா அவன் தான் கொல்லி வைக்கணும். அதான் ஒரே யோசனையா இருக்கு. கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க, எப்பதான் வருவான்னு? தகவல் சொன்ன நேரத்துக்கு நேரம் வந்திருக்கணுமே. அப்படின்னா ஐயா கண்ணுக்கு தகவல் போறதுல ஏதோ பிரச்சனை. ஆமா, அதுக்காக அப்படியே போட்டு வச்சிருக்க முடியுமா? நிலைமை புரியுது. ஐயா கண்ணு வந்து பிரச்சனை பண்ண, அப்படி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தானே அண்ணாமார்களையும் மருமகனையும் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுக்காக போட்டு வச்சிருக்க முடியாது. நல்லா வாழ்ந்த மனுஷன், பெருமிருத்த சாவு, கல்யாண சாவு, ரொம்ப நேரம் இப்படிலாம் போட்டு வைக்க கூடாதுங்க. கருப்பட்டி பையில நான் பாத்துக்கிறேன், நீங்க ஆக வேண்டியது பாருங்க. அப்புறம் என்ன, மருமப்பிள்ளையே சொல்லிட்டாப்ல, ஜமாயிச்சிருவோம். கவலையே படாதீங்க, ஏற்பாடுகளை பண்ணுங்கப்பா.